வணக்கம் நேர்களே பைபிளும் கிறிஸ்துவம் என்கின்றதான் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அஹ் சென்ற வாரத்திலே நாங்கள் பரிசையர் சதுசையர் ஆயக்காரர் இவர்களை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம் கடைசி நேரத்தில் நாங்கள் வேத குறித்து நாங்கள் அதை பார்க்க வேண்டி இருந்தது நாங்கள் இந்த வாரத்தில் அதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து இன்னும் சில விடயங்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இவைகளை யாராயிரதற்கு வளமை போல எங்கள் மத்தியிலே போதகரும் வேத ஆராய்ச்சியாளருமான எம் எஸ் வசந்தகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம் வணக்கம் பாஸ்டர் வணக்கம் பாஸ்டர் நாங்கள் போன முறை நிறைய பரிசீலை பற்றி ஆயக்காரை பற்றி எல்லாம் பார்த்துருந்தோம் இந்த வேத பாருகரை பற்றி நாங்கள் அதை பார்க்க இல்லை ஒரு கை குறித்து நீங்கள் சொல்லுவீங்களா அவர்களை பற்றி என்ன வேதபாரகர்கள் இருந்த முக்கியமான ஒரு குழுவினராக இருக்கிறார்கள் இவர்கள் வேத பண்ணியவர்கள் அதாவது இன்றைக்கு இருக்கின்ற விதமான அச்சியந்திரங்களோ இன்றைக்கு இருக்கின்ற விதமான அச்சக முறைகள் எதுவும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தினுடைய பிரதி தேவை என்றால் கைகளினால் பார்த்து எழுதுவார்கள் எனவே இந்த விதமான பணியை செய்வதற்காக முழுமையாக தங்களை முழு நேரமாக அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த வேத வேதபாரகர்கள் இந்த வேதபாரர்களினுடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் எஸ்ரா தான் முதல் வேதபாரகன் என்று சொல்வார்கள் வேதத்திலும் அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது அவன் வேதாகமத்தை சரியான விதத்தில் பிரதி பண்ணுகிறவனாக இருந்தது மாத்திரமல்ல யூதர்கள் பாபிலோனிலிருந்து பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு ஐநூற்றி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக தொகுத்து வைத்ததும் எஸ்ரா என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் இப்ப இந்த சங்கீத புத்தகங்களில் கூட இந்த சங்கீதங்கள் அஹ் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் ஒன்றாக தொகுத்தது எஸ்ரா என்கின்ற ஒரு நம்பிக்கை ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் இருக்கிறது இதனால் முதலாம் சங்கீதம் கூட இஸ்ராவினால் எழுதப்பட்டிருக்கலாம் இல்லை என்றால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் கூட இஸ்ராவினால் எழுதப்பட்டிருக்கலாம் என்கின்ற நம்பிக்கைகள் இருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் முதலாவது வேத பாரகனாக எஸ்ரா அறியப்பட்டிருந்தார் அவருடைய முக்கியமான பணி வேதத்தை பிரதிபலிப்பு இவர்கள் வந்து பழைய பாட்டு காலத்தில இருந்தே இருந்தவர்கள் ஆனால் பழைய பாட்டிலே வேத பாரகன் என்கின்றதான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை அதுல இல்ல ஆனா அதற்கு பிறகு அந்த வேதத்தை பிரதி பண்ணியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் வேத என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வேதத்தை பிரதி பண்ணியவர்கள் ஆனா இந்த வேத பாரகன் என்பது தமிழில் தமிழ் மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு பெயராக பெயராக இருக்கிறது அப்ப வேதத்தை பிரதி பண்ணுகிறவன் என்பதுதான் அந்த வேத பாரகன் வேத பாரகன் என்பதற்கான சரியான அர்த்தம் நான் இப்ப இது எங்களுக்கு நல்ல தெளிவாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் என்றால் பரிசீரை குறித்து சதுசேயர் ஆயக்காரர் வேதப்பாரகர் இவ்விதமான வார்த்தைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கிடைத்திருக்கும் இதை விட்டு நாங்கள் இன்னமொரு ஒரு நான் ஒரு தலையங்கத்துக்குள்ளாக நான் கேட்க ஆசைப்படுகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அதிகமாக ஒரு கேள்விக்குரியாக இருக்கக்கூடியதான ஒரு சர்ச்சைக்குரியதான ஒரு தலையங்கம் என்று கூட சொல்லலாம் அதாவது நாங்கள் மரணத்திற்கு பின்பதாக மறித்ததற்கு பின்பதாக நமக்கு என்ன நடக்கிறது அநேக வேதங்கள் வித்தியாசமான முறைகளிலே அது மொழிபெயர்த்திருந்தாலும் வேதம் எங்களுடைய கிறிஸ்தவம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது எவ்விதமான காரியங்கள் விளக்கம் கொடுத்திருக்கிற குறித்து நாங்கள் பாஸ்டிடத்திலே நாங்கள் அதை கேட்போம் பாஸ்டர் நான் அதை விட்டு இன்னும் ஒரு தலையங்கத்துக்களை நான் வருகிறேன் இப்ப மரணத்துக்கு பின்பதாக நாங்கள் ஒரு மனிதன் மறுத்ததுக்கு பின்பதாக அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதனை நாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று சடப்பொருள் சரீரம் மற்றது ஆவிக்குரிய பகுதி இந்த ஆவிக்குரிய பகுதியில்தான் மனிதனுடைய ஆவியும் ஆத்துமாவும் இருக்கிறது இந்த ஆவி ஆத்துமா ரெண்டையும் நம்மால் தனித்தனியாக பிரிக்க முடியாது இதனால் தான் வேதாகமத்தில் கூட இந்த ரெண்டு சொற்களும் ஆவி ஆத்துமா என்ற சொற்கள் ஒத்த கருத்துள்ள சொற்களாக உபயோகிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்றால் சில இடங்களில் ஒரு மனிதன் மறித்த போது அவனுடைய ஆவி அவனை விட்டு போனது என்று இருக்கிறது சில இடங்களில் அவனுடைய ஆத்துமா போனது என்று இருக்குது ரெண்டும் ஒத்த கருத்துள்ள சொற்களாக உபயோகித்திருக்கிறார்கள் சரீரம் மண்ணுக்கு போகிறது யாராவது பிரேதத்தை எரித்தால் தகனம் செய்தால் அது அக்கினிக்கிரையாக்கப்படுகிறது இல்லையென்றால் மண்ணோடு மண்ணாக போகிறது ஆனால் மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதி ஆண்டவரிடத்தில் செல்கிறது இப்ப நீங்க சரீரம் மண்ணுக்கு போகிறது என்கிற வைத்து நான் கேட்கிறேன் இப்ப சரீரம் வந்து கத்தருடைய ஆலயம் என்று சொல்லி குறைந்தியர்ல சொல்லப்படுது தேவனுடைய ஆலயம் அதனால நம்ம சரீரத்தை கவனமா பார்க்க வேண்டும் என்ற பிள்ளையான பழக்க வழக்கங்களுக்கு அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்ப சரீரம் மண்ணுக்கு போகிற சரீரம் தானே இதை நம்ம இப்படியும் பயன்படுத்தலாம் தானே இப்படி ஒரு கேள்விகள் பிரச்சனை இல்லை நாங்கள் எப்படியாவது எங்களுடைய சரீரத்துக்குள்ளே நாங்கள் பழக்க வழக்கங்களுக்குள்ளே நாங்கள் போறது எந்த பிரச்சனையும் இல்லை பிழை தானே என்று என்னால் மண்ணுக்கு போகிறதாக இருந்தாலும் இந்த மண்ணான சரீரத்திற்குள் தான் பெறுமதியான ஆத்துமா இருக்கிறது இப்போ பரிசுத்தாவியானவரும் நம்முடைய சரீரத்திற்குள் தான் வந்து வாசமாக இருக்கிறார் இதனால் தான் நாம் சரீரத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று அங்கு ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரத்திலும் மூன்றாம் அதிகாரத்திலும் பவுல் தெளிவாக சொல்கிறார் உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் அவர் தங்கியும் இருக்கிற தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா பரிசுத்தாவியானவர் உங்களுடைய சரீரத்தில் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சரீரம் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட சரீரம் இதனால்தான் அது மண்ணோடு மண்ணாக போகிறது பாவம் செய்த போது தேவன் ஆதாமுக்கு தண்டனையாக கொடுக்கும்போது நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொன்னார் பிரசங்கி புத்தகத்திலும் இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கே போகும் என்று நாம் பார்க்கிறோம் அப்ப சரீரம் மண்ணுக்கு போகிறது ஆனாலும் இந்த சரீரம் மறுபடியுமாக உயிர்த்தெழும் என்றும் வேதம் சொல்கிறது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு மறுபடியும் வரும்போது அவருக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர் என்று ஒன்று தெசலோனிக்கியர் நான்காம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம் இப்ப சரீரம் வந்து திரும்பவும் உயிர்த்தழும் என்று சொல்லுகிற பொழுது அப்ப நம்ம மறித்த பின்பதாக நம்ம ஒருவரை அடக்கம் பண்ணுகிற பொழுது நாம அந்த கல்லறைகளே நாங்கள் பூக்களை வைத்து அலங்காரம் பண்ணி அதிகமாக அதுக்கு கவனம் எடுக்கிறது வந்து தவறா அது தவறில்லாமல் இருக்கலாம் தான் பற்றி என்ன சொல்லுறீங்க நீங்க இப்ப மறித்த உறவினர்கள் இது நம்முடைய உறவினர்கள் மறிக்கும்போது அவர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவு நாம் அவர்களை எந்த அளவு அதிகமாக நேசித்தோம் என்பதை வெளிப்படையான செயல்களில் காண்பிக்கின்ற காரியங்களாக அவர்களுக்கு ஒரு கல்லறையை கட்டி அதற்கு பூக்கள் வைத்து இந்த விதமான ஒரு பழக்கம் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது எனவே இதை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லும்போது அது அவர்களுடைய மனதை புண்படு திகின்ற விதமாக போய்விடும் என்றால் இது அவர்கள் மறித்த தங்களுடைய உறவினர்கள் மீது வைத்திருந்த பாசத்தை இல்லை என்றால் அவர்கள் தங்களை விட்டு பிரிந்து போன துயரத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற விதமான செயல்களாக இருக்கிறது ஆனால் உண்மையில் இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக தான் போக போகிறது அப்படின்னு போய்விடும் இப்ப சில வழிகளிலே ஒரு ஆக்சிடென்ட்ல மறித்தாலும் இல்லாட்டி கடலிலே விழுந்து மறிக்கிறவர்களுடைய சரீரங்கள் கிடைப்பதில்லை அப்போ அப்படியான சரீரங்கள் எப்படி உயிர்த்தள்ள போகிறது அப்படியே இல்லாமலே போகிறது எரிந்து போகிற சரீரங்கள் எரிந்து போகிற பொழுது என்ன அதனால தான் சொல்லுவாங்க சரீரங்களை எரிக்கக்கூடாது நாம் புதைக்க வேண்டும் என்னால் திரும்பவும் அது எழும்ப வேண்டும் என்று சொல்லி இப்போ இன்றைக்கு நாம் புதைக்கின்றோம் ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த சரீரத்தை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக அவர்கள் அதை பழுதடையாமல் பாதுகாக்கின்ற விதமாக சரீரத்தில் இருக்கின்ற ஈரத்தன்மை எல்லாவற்றையும் அப்படியே எடுத்துவிட்டு அந்த சரீரத்தை என்று சொல்லி மமிஸ் என்றல்ல நீங்கள் இத்தாலியில் பார்த்தீர்கள் என்றால் சில இடங்களில் அஹ் நிலத்துக்கடியில் இருக்கின்ற குகைகளில் அந்த விதமான பிரேதங்களை வைத்திருக்கின்றார்கள் மூன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு பிரேதங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது அப்படியே அந்த உருவங்களோடு வைத்திருக்கிறார்கள் என்னால் இவர்கள் உயிர் தழுவதற்கு சரீரம் தேவை என்கின்ற ஒரு சிந்தனையில் அந்த விதமாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடியவர் இப்ப ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது கல்லும் மண்ணும் எதுவுமே இருக்கவில்லை ஒன்றும் இல்லாததிலிருந்து இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார் எனவே அவரால் என்ன செய்ய முடியும் என்றால் நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் அப்படியே மண்ணோடு மண்ணாக போனாலும் அவரால் என்ன செய்ய முடியும் மறுபடியுமாக சரீரத்தை கொண்டு வர முடியும் என்றால் தேவனுக்கு அந்த அளவு ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார் வேதத்தில் கூட நாம் பார்க்கிறோம் அந்த காலகட்டத்தில் சமுத்திரம் தண்ணில் தன்னில் உள்ளவர்களை ஒப்புவித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கடலில் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இப்ப அடக்கம் மண்ணினாலும் எரித்தாலும் பிரேதத்திற்கு நடக்கப்போவது ஒன்றுதான் இப்ப எரிக்கும் போது உடனடியாக பிரேதம்

அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இப்போ வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது இந்த மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதி ஆவியும் ஆத்மாவும் அவர்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இயேசு இடத்திற்கு போகிறது இப்ப ஸ்தேவான் மரணம் அடையும் போது அப்போ சிலர்கள் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றான் யூதர்கள் அவனை கல்லறிந்து கொள்ளுகிறார்கள் இயேசுவை போலவே அவனும் ஜபிக்கின்றான் மரணத்தில் ஜபித்த போது பிதாவே உம்மிடத்தில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன விதமாக ஸ்தேவான் உம்மிடத்தில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் அங்கு வானம் திறக்கப்படுகிறது எழுந்து நிற்கின்றார் ஸ்தேவானை வரவேற்பதற்காக எனவே அந்த பகுதியில் நாம் தெளிவாக பார்க்கின்ற காரியம் ஸ்தேவானுடைய சரீரம் அங்கு கல்லெறியப்பட்டு அப்படியே மறித்து போனாலும் அவனுடைய ஆவிக்குரிய பகுதி ஆவி மாத்துமாவும் இயேசு கிறிஸ்துடன் செல்வதை நாம் பார்க்கின்றோம் இதனால் தான் பவுல் பிலிப்பியரில் சொல்கிறார் இந்த தேகத்தை விட்டு பிலிப்பியில் சொல்கிறார் இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் நாம் அதிகமாக விரும்புகிறோம் பரலோகத்துக்கு போகிறோம் பழைய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கிற காரியம் பிரசங்கியில் அஹ் அந்த பன்னிரெண்டாம் பதினோராம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆஹ் சரீரமானது மண்ணுக்கு போவதற்கு முன்பும் ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப திரும்ப போவதற்கு முன்பும் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரசனை புத்தக மேளா அதிகாரத்திலும் ஒரு வசனம் வருகிறது அங்கும் பார்க்கிறோம் சரீரம் மண்ணுக்கு போகிறது ஆவி தேவனிடத்திற்கு போகிறது என்று நாம் பார்க்கின்றோம் எனவே இதுதான் வேதாகமத்தினுடைய போதனையாகவும் கிறிஸ்தவர்களினுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மரணம் அடைந்தால் நாம் அவர்களை ஆறுதல் படுத்தும் போது சொல்கிற காரியம் அவர்கள் எசுவோடு கூட இருப்பதற்காக போய்விட்டார்கள் என்று ஓம் பாச நாங்கள் இப்ப தொடர்ந்து நாங்கள் முன் வரவேற்றுக் கொள்கிறேன் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் மரணத்துக்கு பின்பதாக என்ன நடக்கிறது எங்களுடைய சரீரம் விதமாக செயல்படும் ஆவி ஆத்துமா இவைகளை குறித்து பாஸ்டர் எங்களுக்கு நல்ல தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் தொடர்ந்தும் அதை குறித்து நாங்கள் பாஸ்டர் இடத்துல கேட்க போறோம் பாஸ்டர் இந்த ம லாசரு ஐஸ்வர்யவான் இந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார் இது சில பேர் சொல்லுகிறார்கள் இது உவமை அல்ல இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி இது உவமையா இல்லாட்டி ஒரு சம்பவமா இது என்ன நீங்க சொல்லுகிறீங்க அங்கு வேதத்தில் அது உவமை என்றே தான் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உவமை என்று சொல்லப்பட்டதை உண்மையான சம்பவம் என்று நாம் எடுக்க முடியாது அது உண்மையான சம்பவமாக நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் நிறைய முரண்பாடுகள் வரும் ஏனென்றால் பாதாளத்திற்கு போனவனும் பரலோகத்திற்கு போனவனும் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் எனவே அந்த விதமான ஒரு நிலைமை வேதத்தை பொறுத்தவரைக்கும் இருக்காது பேச முடியாது பேசக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அது ஒரு உவமையாக தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் எதற்காக சொல்கிறார் என்றால் மனிதர்கள் உலகத்தில் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மரணத்திற்கு பிறகு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதை வலியுறுத்துவதற்காக அந்த உரையாடலை அங்கு அவர் சொல்கின்றார் இப்ப இயேசுவினுடைய உவமைகள் வந்து கற்பனை கதைகள் இப்ப பத்து கண்ணியைகள் அஹ் உவமை இந்த விதமான கதைகள் மூலமாக இயேசு என்ன செய்கின்றார் தம் போதிக்க வந்த உபதேசத்தை சத்தியத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் எனவே அதை நாம் ஒரு உவமையாகத்தான் பார்க்க வேண்டும் இப்ப இந்த லாசரு ஐஸ்வரியவான் இந்த கதை வந்து நாங்கள் திரும்பவும் மரித்தா பின்பதாக நடக்கிறதான மரணத்துக்கு பின்பதான ஒரு வாழ்க்கையை அது விளங்கப்படுத்துகிறதாக நாங்கள் அதில் பார்க்கலாம் அப்ப இது உண்மையிலேயே இப்படித்தான் இருக்குமா மரணத்துக்கு பின்பதாக அவன் பாதாளத்திலே இருந்து அவன் கதறுகிறதும் இவர்களுடனே நேரடியாக அவன் பரலோத்துக்கு ஆபிரஹாமனுடைய மடியில இருக்கிறதை அவர் பார்க்கிறதும் இது சரியான விளக்கம் தானே உண்மையிலே எப்படித்தானே இப்ப ஆப்ரஹாமின் மடி என்கின்ற சொல்லும் கூட பரதீசு என்கின்ற சொல்லை போல யூதர்கள் பரலோகத்திற்கு கொடுத்திருந்த இன்னொரு பெயர் ஏன் அந்த விதமான என்று சொன்னால் யூதர்கள் தங்களுடைய கோத்திர பிதாவாக ஆப்ரஹாமை தான் வைத்திருந்தார்கள் ஆப்ரஹாமினுடைய வம்சத்தினர் தான் இஸ்ரேல் மக்கள் இந்த யூதர்கள் இனிமே தாங்கள் எல்லாரும் மறித்து எங்கு போகிறார்கள் தங்களுடைய மூதாதையர்கள் எங்கு போனார்களோ அங்கு போகிறார்கள் இதனால்தான் பழைய ஏற்பாட்டில் கூட இந்த விதமான சொற்பிரயோகத்தை நீங்கள் பார்க்கலாம் அவன் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு தன் பிதாக்களோட சேர்க்கப்பட்டான் அதாவது எங்க அதே இடத்துலதான் தங்களையும் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையும் இருந்தது சில இடங்களில் வேறு இடங்களில் மறைத்தவர்கள் கூட அந்த விதமான நம்பிக்கையுடையவர்களாகத்தான் இருந்தார்கள் எலும்பை நீங்க கொண்டு போய் இந்த பிதாக்களோட அடக்கம் பண்ணும்படி அவன் ஒரு உறுதியொன்று எடுத்து மறுத்து கொண்டு அதாவது மரணத்திற்கு பிறகு தாங்கள் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனவே பிற்காலத்தில் இந்த ஆபிரகாமின் மடி என்கின்ற சொல் யூதர்கள் மத்தியில் பரலோகம் என்பதற்கான ஒரு இன்னொரு பெயராக குறிப்பிடப்பட்டது அங்கு ஆபிரகாம் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசு உவமையாக அதை சொல்கின்றார் மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் எங்கு போகின்றார்கள் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமான ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆனால் பாராளத்தில் நரகத்தில் அங்கு அதிக வேதனையோடு அந்த ஐஸ்வர்யவான் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே மரணத்திற்கு பிறகு இயேசுவை விசுவாசிக்காதவர்களினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக பயங்கரமானதாக வேதனை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை அந்த உவமையில் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கின்றார் இப்ப இயேசு வந்து மரணத்துக்கு பின்பதாக அவர் மறைத்ததுக்கு பின்பதாக அவர் பாதாளத்துக்கு போகிறார் அப்ப அதை குறித்துதான விளக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா அந்த கீழே போயிட்டு அவர் சில இருக்கிறதான ஆவிகளுக்கு போதித்தார் என்று சொல்லி ஒரு வசனம் வசனம் இருக்கிறது தானே அதை என்ன அந்த பேதுருவில் இருக்கின்ற செய்யப்பட்டு வருகிறது இது உண்மையிலேயே நீங்கள் அந்த சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேதத்தில் இருந்து கிறிஸ்தவத்திற்குள் வந்த ஒரு உபதேசம் அல்ல கிறிஸ்தவர்களினால் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விசுவாச பிரமாணத்தில் இருந்து கிறிஸ்தவர்களினுடைய மனதிற்குள் வந்த ஒரு காரியம் இப்ப பாரம்பரிய சபைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதமாக விசுவாச பிரமாணங்கள் இருக்கின்றது இப்ப இந்த வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன் அப்படியே சொல்லி கொண்டு போவார்கள் போஸ்டலர்களுடைய விசுவாச பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது அதில் அவர் பொந்துவின் காலத்தில் பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திற்கு இறங்கினார் என்கின்ற ஒரு வசனத்தை சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் ஆரம்பத்தில் அந்த வாக்கியம் பாதாளத்திற்கு இறங்கினார் என்கின்ற வார்த்தை அவர் மரணம் அடைந்தார் என்கின்ற அர்த்தத்தில் தான் உபயோகிக்கப்பட்டது எனவே அவர் மறித்தார் உண்மையாகவே மறித்தார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்தது ஆனால் அந்த பாதாளத்திற்கு இறங்கினார் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஹி டிசெண்டட் அதாவது அவர் நரகத்திற்கு இறங்கினார் என்ற அர்த்தத்தில் அதை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பேதுருவினுடைய நிருபத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அவர் தம்முடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அங்கு போனார் என்கின்ற அர்த்தத்தில் அது சொல்லப்படவில்லை அவர் அந்த வாக்கியம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர் மாம்சத்தில் உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருந்ததை பேதரவையினுடைய பகுதியில் பாதாளம் என்கின்ற சொல் அங்கு இல்லை சொல் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்றால் அவர் மறைத்து தழுந்து விட்டார் அடுத்த வசனம் இருபதாம் வசனம் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்கிறது அந்த ஆவியிலே அவர் போனார் என்றால் ஆவியில் ஆவியில்தான் போயிருக்கிறார் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு என்கின்ற அர்த்தத்தில் தான் பேதுரு எழுதுகிறார் ஆனால் பேதுருவையினுடைய முழு நிருபத்தையும் நாம் வாசித்து பார்க்கும் போது இது ஏசு கிறிஸ்து உயிர் திழந்ததற்கு பின்னர் செய்த ஒரு பிரசங்கம் அல்ல இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே செய்த ஒரு பிரசங்கமாக இருக்கிறது அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் முதலாம் அதிகாரத்தில் சொல்கின்றார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளு தீர்க்கதரிசிகளுக்கு ஊடாக பேசியது அதாவது கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் தீர்க்கதரிசிகளுக்கு ஊடாக பேசினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த பகுதி வரும்போது நோவாவை குறித்து அங்கு ஒரு உதாரணமாக இதற்கு முன்னுள்ள வசனங்கள் சுட்டிக்காட்டுகிறார் எனவே இந்த காவலில் உள்ள ஆவிகள் யார் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நோவாவின் காலத்தில் கீழ்படியாம போனவைகள் இப்ப நோவாவின் காலத்தில் நோவாவும் அவனுடைய மூன்று பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய மனைவி எட்டு பேரும் அந்த காப்பாற்றப்பட்டார்கள் மற்ற எல்லாரும் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனார்கள் எனவே அந்த அழிந்து போனவர்களினுடைய ஆவிகளை குறித்து தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் வேதாகமத்தில் மரணத்திற்கு பிறகு ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணி ஆவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று எங்கும் நாம் வாசிப்பதில்லை எனவே யாரும் போய் ஆவிகளுக்கு போதித்ததை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்காத நிமித்தமாக இங்கு காவலில் உள்ள ஆவிகள் என்று பேத யாரை குறிப்பிடுகிறார் பாரம்பரியமாக சபை மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இயேசு சிலுவையில் மறிப்பதற்கு முன்பு மறித்த எல்லா பரிசுத்தவான்களோடும் போய் பேசினார் ஆனால் அந்த பகுதியில் அந்த விதமாக சொல்லப்படவில்லை நோவாவின் காலத்தில் கீழ்படியாமற் போன தெளிவாக அந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அவங்க சொல்லி குறிப்பிட்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் அதற்கு பிறகுள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அதற்குள் கொண்டு வர முடியாது ஆனால் இது உண்மையில் நோவா செய்த பிரசங்கம் ஆனால் நோவாவு கூடாக கிறிஸ்துவானவர் பிரசங்கித்தார் நோவாவு கூடாக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார் என் முடிவுக்கு நான் நாம் எப்படி வருகிறோம் என்றால் நம்ம முதலாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் அதாவது பழைய ஏற்பாட்டு கூடாக பிரசங்கம் பண்ணியது இயேசு கிறிஸ்து பிறகு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இன்னொரு இடத்தில் நோவா நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் காவலில் உள்ள ஆவிகள் என்று பேதுரு அதை சொல்ல காரணம் என்னவென்றால் பேதுரு அந்த நிருபத்தை எழுதுகின்ற காலத்தில் அவர்கள் எல்லாரும் ஆவிகளாகத்தான் இருந்தார்கள் மனிதர்களாக இருக்கவில்லை அவர்கள் காவலில் இருக்கிறார்கள் சொன்னால் அந்த இடத்துல இருந்து அவர்களால் வெளியே வர முடியாது அதைத்தான் அவர்கள் காவல் வசனத்தை காலத்தில் காவல் போட்டால் ரோம சாம்ராஜ்யத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் போர் வீரர்களை நிறுத்துவார்கள் போர் வீரர்கள் இருபத்தி நாலு மணி தியாலமும் அங்கு இருப்பார்கள் யாராலும் அந்த ரோம காவலை மீறி வெளியே வர முடியாது எனவே மறைத்தவர்களினால் மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு வர முடியாது அந்த இடத்தை விட்டு எங்குமே அவர்களால் வர முடியாது என்பதை குறிப்பிடுவதற்காக தான் காவலில் உள்ள ஆவிகள் என்கின்ற அந்த வார்த்தையை உபயோகிக்கின்றார் ஆனால் அவர்கள் குறிப்பாக நோவாவினுடைய காலத்தை சேர்ந்த மக்கள் அந்த கால மக்களுக்கு நோவா தான் பிரசங்கம் பண்ணினார் அவர்கள் கீழ்ப்படியாமற் போய் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனார்கள் ஆனால் பேரவண்டிய காலத்தில் அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு இடத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய ஆத்துமாக்கள் அங்கு இருக்கு இருப்பதை நான் பார்க்கிறேன் நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர் உண்மையிலேயே அந்த வசனம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வசனமாக இருக்கிற அப்படின்னால எல்லாருக்கும் இப்போ ஒரு நல்ல ஒரு தெளிவு உண்டு பண்ணியிருக்கும் நான் இன்னும் ஒரு கேள்வி எங்களுக்கு நேரங்கள் அதிகமாக இராது அப்படின்னால சுருக்கமாக கேட்குறேன் பாஸ்டர் இப்ப மரணம் வந்து ஒரு தரம் தான் மறிப்பதா இல்லாவிட்டால் எங்களுக்கு திரும்பவும் ஒரு வாழ்க்கை நாம இந்த பூமியிலே வாழுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குமா என்ன குறித்து எபிரேயர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒருதரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது சில மதங்களில் பல பிறவிகளை குறித்து நாம் படித்தாலும் கூட கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தரம் மட்டும்தான் வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மரணம் அதனைத் தொடர்ந்து வருகிறது மரணத்திற்கு பிறகு நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு இருக்கின்றது என்பதை வேதாகமம் தெளிவாக எல்லா இடங்களிலும் நமக்கு போதிக்கின்றது எனவே இன்னொரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது ஆனால் நாம் இயேசுவுக்குள் இருக்கும்போது இயேசு மறுபடியும் வரும்போது நாம் மறித்திருந்தால் உயிர்ப்பிக்கப்படுவோம் உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ஆயிர வருட ஆட்சியை ஆரம்பிக்கும்போது இயேசுவோடு கூட சேர்ந்து நாமும் ஆளுகை செய்வோம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் நாம் இந்த சடப்பொருள் சரீரத்தில் இருக்க மாட்டோம் மகிமை அடைந்த ஆவிக்குரிய சரீரத்தில் தேவதூதர்களைப் போல நாம் இருப்போம் நம்ம இந்த சரீரத்தோடய இல்லை வேறு ஒரு தேவதூதர்களை போல நன்றி பாசிட்டி உண்மையிலேயே நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க இணையர்களே உங்களுக்கு இந்த காரியத்தை குறித்துதான விளக்கம் இல்லாத எல்லாவற்றிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மறைத்ததுக்கு பின்பதாக நாங்கள் என்ன போகிறோம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது அதைத்தான் நாங்கள் நன்றாக கடவுளுக்குள்ளாக வாழ வேண்டும் என்கின்றது தான் உண்மையிலே ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது நன்றி நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ரபிகா வணக்கம்